விஸ்வரூபம் அப்படின்னு சொன்னாவே கமலஹாசன் அவர்களோட படத்தோட விஸ்வரூப பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். விஸ்வரூபம் படத்தை தொடர்ந்து விஸ்வரூபம் 2 எப்ப வெளியாகும் அப்படின்றதான் எல்லாரோட கேள்வியா இருக்கு. கமலஹாசன் அவருக்கு விபத்து ஏற்பட்டனால அவர் நடித்து வந்த சபாஷ் நாயுடு படத்தோட பணிகள் முடங்கியிருக்கு. சபாஷ் நாயுடு படத்தை முடித்து வெளியிட தற்போது வாய்ப்பு இல்ல அப்படின்றதுனால அதற்கு முன்னதாக விஸ்வரூபம் 2 படத்தை வெளியிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாரு கமல். விஸ்வரூபம் முதல் பாகம் வெளியாகி பெரிய வெற்றியை பெற்ற நிலையில 2 பாகத்தை தயாரிக்கும் பொறுப்பு ஆஸ்கார் ரவிக்கு தான் வழங்கினாரு. ஆனா பண விஷயத்துல இருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைல படவேளைகள் தடைபட்டிருக்கு. இப்போ அந்த பிரச்சனைகளை தீர்த்து விஸ்வரூபம் 2 படத்தை மிக விரைவா வெளியிட திட்டமிட்டிருக்காரு கமலஹாசன். இப்போதைக்கு அதோட பணிகள் தான் பிஸியா இயங்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில நேற்று முதல் விஸ்வரூப படத்தோட ட்ரைலர் வரும், ரம்ஜான் திருநாள்ல வெளியாகும் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. ஆனா இத கமல் மறுத்திருக்காரு. விஸ்வரூபம் 2 ட்ரைலர் குறித்து கமல் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல கூறியிருப்பது, விஸ்வரூபம் 2 ட்ரைலர் தொடர்பா வெளியாயிருக்கும் செய்தி தவறானது, அதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு, விரைவில் வெளியாகும், ஹிந்தி உரிமையும் எங்களுடன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஸ்வரூபம் 2 படம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள வெளியாகும் அப்படின்றதும் கமல் ஏற்கனவே அறிவித்திருந்த ஒரு விஷயம் தான். கண்டிப்பா இந்த ஆண்டு இறுதிக்குள்ள விஸ்வரூபம் 2 எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துட்டு வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இந்த மாதிரி சினிமா நியூஸ் நீங்க அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.